தனது அதிரடியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பிரபலமானவர் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. குஜராத்தின் மோடியா இல்லை தமிழ்நாட்டின் லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோ ஜெயலலிதா எனும் ஆளுமை இல்லாத இடத்தில் மோடிதான் எங்கள் டேடி என்று தெரிவித்தார். துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழாவில் பெரியார் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசிய கருத்துக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி அமைச்சர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிக்க அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ரஜினி ஆதரித்து கருத்து தெரிவித்தார். இஸ்லாமிய தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் என்று ஒரு ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டி பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அதற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்திமான் என்றும் அவர் சொல்வதெல்லாம் அவரது சொந்த கருத்து என்று முதலமைச்சர் பழனிசாமியே விளக்கம் கொடுத்தார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு ஆளுநர் வரை சென்று எதிர்ப்பு தெரிவித்த திமுக, சமீபத்தில் நடிகர் விஜய் மீதான வருமான வரித்துறை ரெய்டு பற்றிய கேள்விக்கு ரஜினிக்கு இணையான நடிகர் என்றால் அது அஜித் தான், அவர் தல இவர் மல என பதிலளித்தார். நேற்றைய அவரது பேட்டியில் மத கலவரத்திற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தான் காரணம், ரஜினியின் பேட்டி சரிதான் என்றும் எதற்கெடுத்தாலும் RSS சங் பரிவாரை குற்றம் சொல்வது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? அவரது கருத்து நிதர்சனமா விமர்சனமா? எதிர்க்கட்சிகளை விமர்சித்து ஆளும் கட்சிக்கு விலக்கு அளிப்பது சரிதானா போன்ற கேள்விகளை விவாதிக்கிறது இன்றைய முரசரங்கம். முரசரங்கம் உண்மை அறிவோம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன் பாலாஜியுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி நாம் விவாதிக்க இருக்கிறோம். மத கலவரத்தை தூண்டுகிறதா திமுக, விமர்சனமா நிதர்சனமா என்பது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது அரங்கத்திற்கு வந்துள்ள தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஷேக் தாவூத் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு எஸ் எம் இதயத்துல்லா அவர்களும், திமுகவிலிருந்து சூர்யா வெற்றி கொண்டார்களும், மற்றும் நம்முடன் பாஜகவின் அஸ்மத்மான் இணைய உள்ளார், அவரையும் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு ஷேக் தாவூத், இஸ்லாம் மக்களிடையே பயத்தை உருவாக்கவே இந்த கையெழுத்து இயக்கம் பிரச்சாரத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். இஸ்லாமியர்களிடையே பயத்தை மட்டுமல்ல, ஒரு மத வன்முறையை தூண்டுவதற்கும், அதாவது 2021 தேர்தலுக்காக ஆயுத்தமாக ஒரு பிரச்சார களமாக மாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட கட்சியை தடை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட தலைவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் வந்து சிஏஏங்கிறது வந்து அஸ்ஸாமுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் நீங்கள் என்ஆர்சி என்பிஆர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே இருக்கிறதுல சேர்த்துருக்கிறாங்க. அந்த சேர்த்ததுகளை வேண்டான்னு சொல்லிட்டு தமிழக அரசுன்னு சொல்லியிருக்கு. தமிழக முதல்வரும் அதை சொல்லியிருக்காரு, பிரதமரும் அது மாதிரி இந்திய முஸ்லீம்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தொடர்ச்சியாக கலவரத்தை தூண்டுவதும், தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கங்களை நடத்துவதும், அவங்க கூட்டணியில் இருக்கிற அமைப்புகளை வலுவாக சேர்த்துக்கிட்டு ஒரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு பிரச்சாரங்களா அதை புதுசு புதுசா புது புது முறையில் அதை தொடங்கி விடுறதும், அந்த மக்களை மாத்திரம் தனிமைப்படுத்தி, இப்ப நீங்க இந்த சட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது, இஸ்லாமிய மக்களுக்கும் அறியாமல் உள்ளார்களா திமுக? அதாவது இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம் கொண்டு வந்த சட்டம் அல்ல, பொதுவாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த சட்டம். அப்ப இதுல இஸ்லாமியர்களை மாத்திரம் களம் இறக்கி விட்டு அவங்களை மாத்திரம் தனியா ஒதுக்கி, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டுதான்ப்பா இருக்கணும், உங்களை எந்த நிமிஷமும் வெளியேற்றிடுவோம், அதனால நீங்க தயாரா அதுக்கு பயத்தோட தான் வாழணும், நாங்க யார் ஆட்சியில இருந்தாலும் நீங்க பயத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள தள்ளி எப்பவுமே பிரச்சனையில வைக்கணுங்கிறதா இந்த எதிர்கட்சி எதிர் அமைப்புகளுடைய. இந்தியா முழுக்க தான் சொல்றேன், இந்தியா முழுக்க திமுக தான் காரணமா? இல்ல, எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள் தானே பண்றாங்க. திமுகங்கிறது தமிழ்நாட்டுல அவங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் வெளி பண்றாங்க, கம்யூனிஸ்ட் பண்றாங்க, எல்லா கட்சிகளும் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தாங்க. அரசியல் இல்லாம இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அரசியல் வரலாற்றில் திமுக எதிர்கட்சிகள் தான் போராட்டங்களில் பங்கேற்கின்றார்கள், போராட்டத்தை துவங்குகின்றார்கள். மற்ற கட்சிகள் கடந்த காலத்தில் எந்த போராட்டத்தையும் முன்னிலைப்படுத்தவில்லை. கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் எதிர்நிலையில இருக்கும் போது ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்கட்சி அவங்க அவங்களுக்கு ஆதரவான போராட்டங்களை நடத்தியிருப்பாங்க, நடத்தாம இல்ல. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் இதன் பின்னணியில இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி, ஓகே. நான் திரு கணபதிட்ட, எதிர்கட்சியுடைய தூண்டுதல் ஒரு பக்கம், இந்த குற்றச்சாட்டு இந்த விமர்சனங்கள், மத்திய அரசுடைய கைப்பாவாக தமிழக அரசு செயல்படுது,
மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு துணிச்சலும் இல்லை. ஆகவே இவர்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்களுக்கே முதலமைச்சருக்கு இந்த இந்த சட்டத்தை பற்றி புரிதல் இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வருகின்றது. இன்னொரு பக்கம் திமுக தலைவர் மீது ஒரு விமர்சனம் வருகிறது. ராஜேந்திர பாலாஜியுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு வந்து திமுக தான் தூண்டிவிடுன்னு சொல்றாரு. ஆனால் இந்த போராட்டங்கிறது சிஏஏ போராட்டங்கிறது எங்கே ஆரம்பிச்சது? ஃபஸ்ட்டே வந்து டெல்லியில் இஸ்லாமியா இந்த ஜமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் ஸ்டூடெண்ட்ஸே ஆரம்பிக்கிறாங்க போராட்டத்தை. அவங்கள யார் தூண்டி விட்டா? அந்த போராட்டம் தூண்டி விட்டப்பட்டதே கிடையாது. அந்த போராட்டத்தில் பல கலவரங்கள், வன்முறைகள், போலீஸ் தாக்குதல், யாரோ உள்ள ஊரில் பூந்து தாக்குனதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் கட்சித் தலைவர் வராங்க. அதுக்கப்புறம் தான் நள்ளிரவில் பிரியங்கா காந்தி போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற தலைவர் பார்க்குறாங்க. அப்போ மாணவர்கள் அங்கே முதல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட தமிழ்நாட்டை பொறுத்தமட்டும் ஒரு எதிர்கட்சியாக திமுகவும் காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை எடுத்து ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அது அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேரணி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை ஆலோசிப்போம், அதுக்குள்ளே மத்திய அரசு வாபஸ் வாங்க தான் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வண்ணாரப்பேட்டையில் ஒரு மக்கள், முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் கூட்டமாக உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது யார் தூண்டி விட்டா? டெல்லியில் சாகின்பாக்கில் 70 நாளாக ஒரு அமைதியான ஒரு போராட்டம் நடக்கிறத பார்த்து இந்த போராட்டத்தில் கொடுத்த உத்வேகத்தில் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு இன்றைக்கி வந்து தூண்டி விட்ட போராட்டம், திமுக தூண்டி விட்ட போராட்டம். இது எப்படி நீ திமுக தூண்டி விட்ட போராட்டம்? இது போதா குறைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்கே கபுல் தலைமை நீதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய அமர்வில் அந்த சாகின்பாக் போராட்டத்தை கலைக்கணும்னு ஒரு கேஸ் வருது. அவர் சொல்கிறாரு போராடுறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை உண்டு, நீங்கள் உங்கள் போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம், ஆனால் சாலைகளை எதுவும் முடக்காமல் பண்ணுங்கன்னு ரெண்டு இன்டர்லோக்கேட்டர்னு ரெண்டு வக்கீல்களை போட்டு அந்த வக்கீலுக்கு போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்து போகிறாங்க. இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியே கவுல் அவர்களே வந்து உங்களுக்கு போராட உரிமை இருக்குன்னு சொல்கிறப்போ யாரோ ஏன் தூண்டி விட்டான்? அப்போ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி கவுல் தூண்டி விட்டாரா? அப்போ அரசியல் எங்க இருக்கு? எதிர்கட்சியின் மீது ஆளும் கட்சியின் இல்லை, ஆளுங்கட்சி வந்து அரசியல் யார் செய்கிறாங்க? இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே அரசியல் தான். நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டங்கள், குடியுரிமை சட்டங்கள் 1950 இருக்கின்றீங்க. இது திருத்த சட்டம் கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை, நீங்கள் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மதத்தை ஒதுக்கி வைக்கும் போது தான் பிரச்சனை வருது. நீங்கள் என்ன செய்யணும்? குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் 2014 முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடியுரிமை தருவோம், இல்லை 2000 முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம், இல்லை 1990 இல்லை 70 முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுப்போம்னு கூட சொல்லுங்கள். அது தவறு இல்லை. 70 பின்னாடி வந்த எல்லாரையும் வெளியே தூக்கிறோம்னு சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய என்ஆர்சியில் நீங்கள் வந்து சந்தேக குடிமகர்களை வந்து வெளியே அனுப்பாங்கிறதும் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சட்டம் வந்து உண்மையிலே செல்லக்கூடியதாக இருக்கதா இல்லை இது முஸ்லீம்களை பாதிப்பு ஏற்படுத்ததையா இல்லைங்கிற வேணாம், ஆனால் ஒரு குடிமகனுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டால் அதை போக்க வேண்டிய கடமையாக இருக்குது. நீங்கள் அந்த பிரதமர் வந்து இஸ்லாமியர்களுக்கு அவர் பிரதமர் கிடையாதா? அவர் இந்துக்களுக்கு மட்டும்தான் பிரதமரா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இஸ்லாமியர்களுக்காக உள்துறை அமைச்சர் கிடையாதா? அப்போது உங்கள் குடிமக்கள் தானே, உங்கள் குடிமக்கள் நாடு பூரா போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த அச்சத்தையும் பீதியையும் போக்க வேண்டிய. நான் முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்முடன் வந்து பாஜக அஸ்வத்தாமன் வந்துள்ளார், அவர் என்பது வரவேற்போம். வணக்கம் யாசும் இதாயத்துல்லா. மக்களுக்கு இன்னும் அரசாங்கம் புரிதலை ஏற்படுத்தவில்லை, ஆனால் எதிர்கட்சிகள் தவறான புரிதலை ஏற்படுத்துகின்றார்கள். எதிர்கட்சிக்கு இதை பற்றி ஒரு முக்கியமான புரிதல் இல்லை. ஆகவே ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்லாமியர்களை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், போராட்டத்தை துவங்குகின்றார்கள், அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றார்கள், இதன் மூலமாக கலவரங்கள் தொடர்கின்றது, இது போன்ற கட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி சொல்லக்கூடிய கருத்தையும் மற்றும் எதிர்க்கட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களையும் எப்படி பார்க்குறீங்க? ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளருக்கு புரிஞ்சிருக்கு இந்தியாவில் சிஏஏ என்பது மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம்னு புரிஞ்சிருக்கு. அமெரிக்காவில் மக்கள் போராடுறாங்க இல்லையா, லண்டனில் மக்கள் போராடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு இந்தியாவில் ஒரு மதத்தினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து. அதே சட்டம் ஏற்கனவே பல முறை திருத்தப்பட்டிருக்கு, அப்போலாம் யாரும் போராடலை, அப்போ ஒரு மதத்தை அவங்க வந்து தனிமைப்படுத்தலை. ரைட். அதே மாதிரி யூரோப்பிய யூனியனில் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இசிஏவுக்கு எதிராக, இந்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கோ கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, பாஜகவினருக்கு மட்டும் புரியாமல் இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கும் புரியலை. ஆனால் அதிமுகவினருக்கு புரிந்து புரியாமல் இருக்கு, இவ்வளோதான் விஷயம். இவங்க புரிய வைக்க வேண்டிய இவங்களே புரியலை. சிஏஏக்கு முழு விளக்கம் திரு அமித்ஷா அவர்களே சொல்ல முடியல, பார்த்துருப்பீங்க நீங்கள் காணொலியில். என்ஆர்சியை முழுசா அவரால் சொல்ல முடியல, என்பிஆருக்கு விளக்கத்தை அவரால் சொல்ல முடியல. யார்? உள்துறை அமைச்சர். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் சொல்லும் பொழுதே தடுமாறி
சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு விளக்க வைக்க முடியல. இன்னைக்கு புவனேஸ்வரில் திரு அமித்ஷா என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இந்த சிஏஏ யாருக்கும் பாதிக்காது, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக சொல்றாங்களோ அப்படியே சொல்றாரு. இப்போ நம்ம கேட்குற கேள்வி, யாருக்கும் பாதிக்காதுன்னா இந்த சட்டம் எதுக்கு? எங்கள் தலைவர் சிதம்பரம் கூட அதுதான் கேட்டார், யாருக்குமே பாதிப்பு இல்லை, ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கு, யாராவது வெளியூர்ல இருந்தா வெளிநாட்டில் இருந்தா குடியுரிமை சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த சட்டம் எதுக்கு? அதை எடுத்துட்டு போயிட வேண்டியதானே, ரொம்ப சிம்பிள். இப்பதான் நான் யுஎன்ஐக்கு அந்த பேஜை கொடுத்துட்டு வரேன். என்ன காரணம் சொன்னா, உங்களுக்கு ஒரு சட்டம் யாரையும் பாதிக்காது என்றால் அந்த சட்டம் தேவையில்லை. ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர் விளங்கியிருக்காரு, ஆனால் அவர் யோசிக்கிறார் எப்போ செய்யலாம் சொல்லி. நான் ஒரு 2-3 நாட்களாக சட்டத்தை பற்றி புரிதல் ஏற்படாத பட்சத்தில் திமுக தலைவர் தவறுதலாக ஒரு வன்முறையை கையாள விதமாக இந்த போராட்டங்கள் பின்புலத்தில் இருந்து ஒரு தூக்கி பிடிக்கின்றார், வழி நடத்துகின்றார், விமர்சனம் வருது. இல்லை என்னன்னா, தமிழக முதல்வர் அவர் புரியலாம் புரியலைங்கிறது வெற்றி கொண்டான் சொல்வார், வழக்கமாக சொல்வார். ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம், இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு புரிந்து கொண்டு வருகிறது, எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு? இன்றைக்கு நேற்று வந்து பீகாரில் 54 எம்எல்ஏக்கள், பாஜக எம்எல்ஏக்கள் உள்ள பீகாரில், கூட்டணி ஆட்சி உள்ள பீகாரில் அந்த அமைச்சரவை நாங்கள் என்பிஆர் காங்கிரஸ் கொண்டு வந்த என்பிஆரை தான் நாங்கள் பின்பற்றுவோம் 2010. அதே மாதிரி என்ஆர்சியை விழவே மாட்டோம், இவ்வளவுக்கும் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஓட்டு போட்டு என் சிஏயை கொண்டு வந்துட்டோம். இவ்வளவையும் நிதிஷ்குமார் சொல்கிறாரு, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் கட்சி காங்கிரஸ் கட்சிலாம் சேர்ந்து நேற்று ஓட்டு போட்டு அதை பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் மதில் மேல் புனையா இருந்தார் மகாராஷ்டிரா முதல்வர் பிரதமர் மோடியை பார்த்தப்ப. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அவரு, இல்லை இல்லை நாங்க பீகார் மாதிரி சட்டத்தை திருத்த கொண்டு வருவோம். இப்ப பாஜகவுடைய ஆளும் கூட்டணி கட்சிகள் இந்த நிலையை எடுக்கும் பொழுது, பாஜக தலைவர்கள் போஸ் உள்ளிட்ட அசாமில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நாகாலாந்து மேகாலயா அதுல நாகாலாந்துல கூண்டோட அந்த பாஜகவே போன நிலைமையில அவங்க எல்லாம் விளங்கினத இப்ப விளங்க ஆரம்பிச்சிருக்காரு தமிழகம். அந்த விளங்கிய முதல்வர் செய்ய வேண்டியது, அவசரமா செய்ய வேண்டியது, நீங்க 9-ஆம் தேதி வரையும் கூட்டத்தை கூட்ட வேண்டியது இல்ல, நீங்க போய் வண்ணாரப்பேட்டை மக்களையும் எந்த மக்களையும் பார்க்க வேண்டியது இல்ல, உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டினா நாளைக்கே திரு ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் வருவாங்க, ஒரே நாள்ல ஒரு சிறப்பு கூட்டத்துல நாங்கள் பீகார் பாணியிலையாவது கொண்டு வருவோம்னு சொல்லிட்டார்னா இன்றைக்கு தமிழக அரசு மீதோ தமிழக முதல்வர் மீது பல்லாது. ஆனா ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் எப்பவாவது நாங்க ஆர்எஸ்எஸ்க்கு போகலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, பாஜகவுக்கு நாங்கள் தான் முதல் ஆதரவுன்னு அவரா, திண்டுக்கல் சீனிவாசனா, மாஃபா பாண்டியராஜன், மூணு பேருக்கு ஒரு போட்டி இருக்கு, யார் நாம வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக கருத்து. அதனால ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நோக்கி. திரு சூர்யா வெற்றிக்கொண்டார், ராஜேந்திர பாலாஜியுடைய விமர்சனங்கள் கடுமையாக இருக்கின்றது. அதாவது இஸ்லாமியர்கள் மக்களை வந்துட்டு நீங்க ஒரு பக்கம் தூண்டுறீங்க, வன்முறைக்கு இது அடிப்படையாக வகுக்குது, இது போன்ற கட்சிகளை தடை செய்ய வேண்டும், இது போன்ற அரசியல் தலைவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றார். எப்படி பாக்குறீங்க இதை? எப்படியெல்லாம் பார்க்கலாம், இதோட அந்த பெரிய மனுஷன் விட்டாரேன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி எங்க நாக்க பிடிச்சாருன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சர் எப்படி மற்றவர்களுக்கு மக்களுக்கு முன்னுதாரணமாக எப்படி ஒரு அமைச்சர் இருக்குங்கிறதெல்லாம் அது அங்கீகரிக்கப்பட்ட முறையான மந்திரிங்கிற ஒரு பவர் உண்டு. இதெல்லாம் எந்த பட்டியலில் வச்சிருக்காங்கன்னே தமிழ்நாட்டில் தெரியல எங்களுக்கு. விமர்சனத்துக்கு வாங்க, விளக்கத்துக்கு சார், விமர்சனத்துக்கு தான் சார் வரேன். ஏன்னா அவர்களை முன்வைக்கிற அவரோட விமர்சனம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ என்னோட ஒரே கேள்வி, இந்த மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு மந்திரி இப்போ நான் பேசலாம் நீங்கள் பேசலாம், ஆனால் ஒரு அமைச்சர் அரசாங்கத்தை தலையில் சுமந்துட்டு என்னைக்கும் சேர்த்து ஆட்சி கட்டில் உட்காந்துருக்க ஒரு அமைச்சர், என்னையும் சேர்த்து ஆள்ற ஒரு அமைச்சர், நாக்கில் என்ன சார் அந்த ஆளுக்கு? நாக்கில் தான் சனி அவருக்கு. இன்னும் சொல்ல போனால் என்னத்தை இப்போ திமுக கலவரத்தை தூண்டுக்கணுச்சுன்னு இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சார். இவர் இவருக்கு என்ன அறிவு இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அது சொல்லுங்கள். நான் திரும்பி இவரை நேர்காரு சொல்கிறார். பாஜக சார்ந்தவர் கபில் மிஸ்ராங்கிறது மற்ற தலைவர்களும் சொல்கிறாங்க சார். ஒரே நிமிஷம், கபில் மிஸ்ராங்கிறது யார்? கபில் மிஸ்ராங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு நேற்று கேள்வி கேட்டிருக்கேன். கபில் மிஸ்ரா டெல்லியில் வந்து போலீஸை கூப்பிட்டு இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த போராட்டக்காரர்கள் போகலைன்னா போலீஸ் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி கலவரத்தை தூண்டிவிட்டு 37 பேர் மரணத்துக்கு காரணமானது இந்த பிஜேபி. இந்த அமைச்சருக்கு தெரியாது இது என்ன துறை அமைச்சரா? இது துறை அமைச்சரா இல்லை ஏதாவது அந்த பக்கத்தில் ஏதாவது வேலை பார்க்குற அமைச்சரா? இந்தியா முழுக்க வன்முறைக்கு எதிர்கட்சியின் சதி, எதிர்கட்சியின் தூண்டுதல். ஆமாம், அதோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போங்க.
எங்களை அதோட நிறுத்தலையே. பாகிஸ்தான்ல இருக்கிற இம்ரான் கானும் நாங்களும் பங்காளின்டாங்க. அவர் அங்க உட்கார வச்சதே என்ன எங்க தலைவர் தானா? எங்க தலைவருக்கு பாகிஸ்தான்ல இம்ரான் கானை உட்கார வைக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அவர் ஏன் இம்ரான் கானை உட்கார வைக்க போறாரு? என்னைய உட்கார வச்சு போறாரு? ஏன் என்னைய ஒத்துக்க மாட்டாரு அவரு? ஏன் சார் ஒரு ஆட்சி ஒரு பண்ண வேற சொன்னாரு எடப்பாடியை பத்தி கேளுங்கன்னு. இவர் டீசென்ட்டா பெரிய மனுஷன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ராஜேந்திர பாலாஜி மாதிரி யாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனா எடப்பாடியே பெரிய மனுஷனா மதிச்சு என்னைய பதில் சொல்ல சொல்லிட்டாரு. இவ்வளோ பேரு எல்லாரும் போய் எடப்பாடி டேபிள்ல உட்கார்ந்து இப்படி நடக்குதுங்க. என்பிஆர்னா இதுங்க, என்ஆர்சினா இதுங்க. அப்படியா? அப்ப அட்ரஸ் எல்லாம் கேட்கறாங்களா? அப்படி பார்த்து எங்களுக்கே அதெல்லாம் இருக்காது. அதை நம்ம கேட்டாங்க, சிஏஏ வேலை ஒன்றும் ஆபத்து வராது, அது நாங்கள் ஓட்ட மாற்றி போட்டோம். இப்படி ஒரு முதலமைச்சர், என்னன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர், அதுக்கு கீழே ஒரு மந்திரி சபை, இதை எப்படி நாங்கள் கணக்கெடுத்துக்கிறது? இதை எப்படி ஒரு மந்திரின்னு சொல்றது? இந்த மந்திரி திமுக மத கலவரத்தை உண்டாக்குதான். நான் ஒரே வார்த்தை அந்த மந்திரிகிட்ட கேட்கறேன், உங்களையும் கேட்கறேன், இல்லை அண்ணன் கேட்கறேன், அவர் தான் மூத்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு. நான் இவருக்கு வேணா பதில் சொல்லுவேன், எடப்பாடிக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் போய் அண்ணன்ட்ட கேட்கட்டும். இப்போ ஒரு மசோதாவை எதிர்த்து அது என்னைய பாதிக்குதுன்னு நாங்கள் போய் ரோட்டில் நின்று கத்தலாம், ஆதரவு தெரிவித்து அந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி தான் ஒப்புதல் கொடுக்கணும். அதை கொடுத்து தொலைஞ்சிட்டாரு, முடிச்சு போச்சு இல்லை. அதை இனிமேல் நாங்கள் வந்து போராடுறோம், மாற்ற முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்க நீங்கள் வந்து கலவரத்தை என்ன காரணமோ அதுக்கு ரெண்டு உயர்நீதி உச்சநீதிமன்ற நீதிபதி அனுப்பி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, இன்னொரு பக்கம் ஆதரவு போராட்டம்னு இன்னைக்கு கூட நீங்கள் ஊர்வலம் விடுறீங்க. இது யார் குடியை கெடுக்கிற அதிகாரம்? இதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? இந்த மசோதாவுக்கு ஆதரவுனா பார்லிமெண்ட் தான் கொடுக்கணும் மொழியே, பப்ளிக் எப்படி கொடுக்கும்? ரஜினிகாந்துடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் சொல்லிட்டு ராஜேந்திரன் பாலாஜி திமுக இந்த கையெழுத்து இயக்கம் இந்த பிரச்சாரத்தை விமர்சிக்கிறார். அதன் பிறகு கட்சி பேர் சொல்லாம என்ன சொல்றாரு, வன்முறைகளை தூண்டுபவர்களை யாராக இருந்தாலும் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் சொல்றாரு, கட்சி தலைவர்களை தேசிய பாதுகாப்பு கைது செய்ய வேண்டும். எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் என்னன்னா, தூண்டுதல் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாத போது அந்த விஷயத்தில் பிரச்சனை இருப்பது போன்று கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி திசை திருப்புவது என்பதுதான் தூண்டுதல். அதுல ஏதும் மாற்று கருத்து இங்க இருக்க யாருக்கும் இருக்க முடியாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ப பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போவோமா? நானும் நிறைய டிபேட் பார்த்துட்டேன் சார் சிஏஏல, சிஏஏக்குள்ளேயோ என்ஆர்சிக்குள்ளேயோ இல்லை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குள்ளேயோ யாரும் பேசுவது இல்லை, என்பிஆர்க்குள்ளேயோ யாரும் பேசுவது இல்லை. என்ன சார் பாதிப்புனா, அவங்க சொன்னாங்க பாதிப்புன்னு இவர் சொல்லுவார், இவங்க சொன்னாங்க பாதிப்புன்னு அவர் சொல்லுவார். இதற்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய குடிமக்களை பற்றி பேசவே இல்லை, அது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஏன் முஸ்லீம்களை சேர்க்கல அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் பேசிக்கிறோம். நான் என்ன கேக்குறேன், இந்த சட்டம் வந்து வெளிநாட்டு நேற்று வரை அஸ்ஸாமில் இருந்தவர்கள் இந்தியர்கள் இல்லைங்களா? குடியிருப்பு எடுத்த பிறகு இந்த பதிவேடு வந்த பிறகு 3.11 லட்சம் பேர் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க, அதுல 19 லட்சம் பேர் அகதிகளாக நிற்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயம், அதாவது 3.30 லட்சம் அஸ்ஸாம் மக்கள் தொகை. இப்போ இந்த அச்சம் இங்க வருமா வராதா? இல்ல சார், இந்த அச்சம் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல சார். இந்த அச்சம் இங்க வருவதற்கான காரணங்கள், திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புனைகின்ற பொய் புனைவும் அதற்கு துணை போகின்ற ஊடகங்களும் தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்கள் அஸ்ஸாம்ல ஏன் சொல்றேன் அஸ்ஸாமில் இருக்கின்ற என்ஆர்சிக்கும் அது இங்கே என்ன பாதிக்கும்ன்றதுக்கும் லாஜிக்கலாக எந்த ரீசனிங்குமே கிடையாது. ஏனென்று சொன்னால், அஸ்ஸாம் என்பது 6 வருட தொடர்ச்சியான போராட்டங்களில் 855 பேர் உயிரை கொடுத்து காங்கிரஸ் அரசாங்கத்தால் அஸ்ஸாம் அக்காடு போடப்பட்டு 1971 வந்தவர்கள் அத்தனை 71 முன்பு, அதாவது 71 அதான் கிரைடீரியா வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்தவங்களை எல்லாரையும் வெளியேற்றுவோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அந்த உறுதிமொழி நிறைவேற்றாததனால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதன் மூலம் நடந்த என்ஆர்சி, அஸ்ஸாம் என்ஆர்சி வேறு, மற்ற பகுதிகளுக்கு வேறு. அங்கு 1971 டாக்குமெண்ட் காட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அஸ்ஸாம் அக்காடுனாலையும் 2013 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்னாலையும்
அதை எடுத்துட்டு வந்து இங்க காட்டி மற்ற பகுதியில் இருக்கின்ற மக்களை, உதாரணமாக தமிழ்நாட்டில் அதை எடுத்து கொண்டு வந்து இங்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை பயமுறுத்தும் விதமாக பேசுவது ஏன்? முதல்ல அதுக்கு என்ன ரீசன்? அசாம் என்ஆர்சி வேறு, மற்ற பகுதிகளுக்கு இருக்கின்ற ஒருவேளை இன்னும் என்ஆர்சி பற்றி விவாதமே இன்னும் நடக்கவில்லை. ஒருவேளை என்ஆர்சி அமலாகுதுன்னு சொன்னா கூட கான்ஸ்டிடியூஷன் படி இங்க பிறந்திருந்தாலே இந்தியன் தான், இங்க பிறந்திருக்கிற அத்தனை பேரும் இந்தியன் தான், சிட்டிசன்ஷிப் பேரண்ட் ஆக்ட் படி இங்க பிறந்திருக்கிற அத்தனை பேரும் இந்தியன் தான். 1971 வார்த்தையை இங்க சொல்லி இல்ல அங்க இத்தனை பித்தனை லட்சம் பேர் இழந்தார்கள் என்பதை இங்கே சொல்லி பயமுறுத்த வேண்டிய நோக்கம் என்ன? அதற்கு பின் இருக்கின்ற அயோக்கியத்தின் காரணம் என்ன? இல்ல அவர்களும் இந்தியர்கள் தான். 19 லட்சம் பேர் சார், நீங்க அஸ்ஸாம்ல இருக்கவங்க பாதிக்கப்பட்டாங்க, அஸ்ஸாம் மாதிரி இங்கேயும் பாதிப்போராதான்னு மற்ற பகுதிக்கு வரப்போகின்ற அச்சத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துறாங்க வரும்போது நீங்க ஒரு விளக்கம் கேட்கறீங்க. நான் அதே விளக்கம் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கறேன். அஸ்ஸாம்ல 19 லட்சம் பேர் இந்தியர்கள் தானே இந்த எண்ணிக்கை எடுக்கிறதுக்கு முன்னே, இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்ன, நாளைக்கு நமக்கு ஏற்படாதான ஒரு அச்சம் சந்தேகம் இருக்கு. அதுதான் சார் சொல்றேன், அந்த அச்சத்திற்கான ரீசனிங்கே தப்பே சார். 1971 இருந்து ஆவணங்கள் காட்ட வேண்டும் என்பது அஸ்ஸாம் மக்களுக்கு, அஸ்ஸாம் மாநிலத்திற்கு உரிய ஒரு தனிப்பட்ட வரலாறு. அந்த லாஜிக் இங்க அப்ளை ஆக போகிறதே இல்ல. இங்க பிறந்திருந்தாலே நீ வந்து இந்தியன் தான், அப்ப ஏன் சார் அந்த பயத்தை இங்க கொண்டு வர்றீங்க? அந்த பயத்தை இங்க கொண்டு வரதே தப்பு இல்லையா சார்? பயத்தை கொண்டுள்ளங்க. திமுக எதிர்க்கட்சி ஒரு மசோதா வரும்போது எதிர்க்கட்சி தான் முன்னிலைப்படுத்தும், எதிர்க்கட்சியில ஒன்று கூடும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுது மாறாது, இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல வன்முறை தூண்டுதல்ன்ற வார்த்தையை திமுக மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு இதுவிருக்கும் என்ன வன்முறை நடந்திருக்குன்றது ஒரு கேள்வி இருக்கிறது இல்லவா? என்ன ஏற்பட்டிருக்கு? நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயத்தில் பிரச்சனையே இல்லாத போது அதில் பிரச்சனை இருப்பதற்காக புனைவு கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பயமுறுத்தி அவர்களை போராட தூண்டுவது என்பது தூண்டுதல் இல்லையா? அப்ப பாஜக எதிர்கட்சிக்கு இப்படிதான். அப்ப அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்கணும் தெரியுங்களா? ஆரோக்கியமான விவாதமா இருந்தா சார், அந்த சிஏஏல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்களே சார், அது என்னன்றது சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் இங்கே விளக்குறேன். ஆர்ப்பாட்டது பேரணியில் கலந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் சார். நீங்க மக்களை ஏமாத்துறீங்க சார், அதை விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இல்லையா? அதை மக்களுக்கு நாங்க கொண்டு போக வேணாமா? நீங்க பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்கன்னு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறீங்க, அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்கன்னு ஒரு போய் புனை பல கேள்விகள் முன்வைத்திருக்கீங்க, தாத்தா பாட்டி இதை கேட்பாங்கன்னு அயோக்கியத்தனமான பொய்களை சொல்றீங்க, அதை நாங்க மக்கள் மத்தியில விளக்க வேணாமா? எந்த ஆவணமும் கேட்கப்படவில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணாமா? இது அமைதியான போராட்டம், அது வன்முறை போராட்டம். சரி திரு சூரிய, எது அமைதியான போராட்டம்? நீங்க நடத்தின அமைதியான போராட்டமா மற்றவங்க நடத்த வன்முறையான போராட்டமான்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. திரு சூர்யா வெற்றி கொண்டு அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லா அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் எல்லா யோக்கியத்தனமாகவே இருந்துட்டு போட்டு சார். இந்த சிஏஏவால் அவருக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், இவர் வழக்கறிஞர், அதனால் இவருக்கு புரிய வச்சிடுறேன். சிஏஏ இவர் கேட்டதுனால சொல்கிறேன், சிஏஏவால் இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன ஆபத்துன்றார். நான் இன்னைக்கு இதுவரைக்கும் சொல்லாமல் இப்போ திரும்பி தெளிவாக கேட்குறேன், இவரையே கேட்குறேன், சிஏஏ சட்டம்னா என்ன, அதுக்கு உண்டான விரிவாக்கம் என்ன, இதில் யாரை நீங்கள் ஒதுக்குனீங்க? உங்கள் சட்டம் எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்கறதுக்கு பேர் சட்டம். ஒரு சமுதாயத்தை தூக்கி விட்டறிஞ்சிட்டு நீ இப்படிதான் நான் சொல்றதை நீ கேள் அப்படின்னு சொல்ற சட்டம் கிடையாது, அப்படிதான் புறக்கணிக்கிறீங்கல்ல எங்களுக்கு, அதனால என்னடான்னு கேட்குறீங்க. நான் இப்பயும் தெளிவே சொல்றேன், இப்ப இவர் அண்ணன் இருக்கார், இவரோட மச்சான் பாகிஸ்தான்ல இருக்கார், ஏன் மச்சான் இலங்கையில் இருக்காரு, அவன் அகதியா புட்டானா அவனுக்கு ஒரு ஆபத்துனா தொப்புள் கூடி உறவு நான் ஓடுறேன், அவனு அண்டை நடத்தான இலக்கு, இவரோட மச்சான் பாகிஸ்தான்ல இருக்காரு, பிரிக்கப்பட்ட போது போலாம் இல்ல இப்பயோ கூட போலாம், அவன் திரும்பி இங்க வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? யார ஒத்துக்கு பண்ண சொன்னாங்க? அதுக்கு முறை இங்க ஒத்துக்கல சார், சிஏஏ ஒத்துக்கல, அது ஒரு சலுகை தான் தரப்பட்டது. முடியாதுன்றீச்சு, பாகிஸ்தான்ல இருந்து நீ வந்தீனா நீ இஸ்லாமியர்னா உனக்கு கிடையாதுடா சிஏஏ, ஒரே வரி ஒட்டுமொத்தமா நிராகரிக்கல, ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. என்ன சலுகை? என்ன சலுகை? நீங்க முதல்ல சொல்லுங்க. ஒரு பெரும்பான்மையாக இஸ்லாமியில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்துட்டு அச்சுறுத்தல் இருக்குது, புரிஞ்சுங்க, அங்க இருந்து பெரும்பான்மையா இருக்கிறவங்க அகதியா திரும்பி வர மாட்டான், அவன் வந்து வன்கொடுமையை படுத்தப்பட மாட்டான் அப்படிங்கிறது. அப்ப இந்து படுத்தப்பட்டா ஓகே கொடுத்துருவீங்க, பார்சின்னா ஓகே, கிறிஸ்தவன்னா ஓகே, அங்க இருக்க முஸ்லீம் வர மாட்டான், அப்ப இவர் மச்சான் முஸ்லீம்ல புட்டான்,
இப்ப மச்சான் எப்படி வந்தா நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க? அவருக்கு எங்க மத ரீதியான அச்சுறுத்தல் ஏற்படுத்துதான் கேள்வி. இது யாரு சார் இருங்க, இது எந்த ஐஎஸ் ஐபிஐ வச்சு கண்டுபிடிச்சீங்க? அங்க மத ரீதியா துன்புறுத்தலே இல்லைன்னு. அப்ப உங்களுக்கு அவனுக்கு என்ன உறவு இருக்கு? இன்னொரு விஷயம், மத ரீதியா அப்ப என்ன சார் உறவு? நீங்க ஒரு ரீசன் சொல்றீங்க, என்ன ரீசன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல தெரியுங்களா? அங்க இருந்து பயங்கரவாதத்தை நான் தடுக்கிறதுக்காக, அந்த ஊடுருவலை தடுக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ஆக்டை கொண்டு வரேன்னு. அதுக்கு எதுக்கு சார் முப்படை ராணுவம்? அதெல்லாம் கலைச்சிட்டு போடுங்க, கமிட்மெண்ட் ஆயிருவோம். சரி, யார் யாரும் இங்கே வரக்கூடாது, யார் யாரும் இங்கே அங்க போக கூடாது. ஒரே ஒரு கருத்து மட்டும், என்ன சார் இது மாதங்கள் நம்முடைய முன்னோர்கள் அம்பேத்கர்ல இருந்து அத்தனை பேரும் உருவாக்குனது, மூணு மாசம் கஷ்டப்பட்டு உருவாக்குனத 3-4 72 மணி நேரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்ததான். எந்த ஒரு வார்த்தை முஸ்லீம் அல்லாத, அதுக்கு காந்தியை சொல்றது, நேரு சொல்றது, எந்த ஒரு இடத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு பிறகு வந்த சிஏஏ எந்த சிஏஏவளையும் முஸ்லீம் அல்லாத என்று சொல்லல. கடந்த காலத்தில் நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சொல்ல வரேன், அந்த மாதிரி சட்டமே இதுவரை வரல. இவங்க கொண்டு வந்த சட்டம் நான் இன்னைக்கு பெரிய கலவரத்தை தூண்டி இருக்கேன்னா என்ன காரணம் சொன்னா, இந்த முஸ்லீம் அல்லாதன்னு சொல்றாங்க, அகமதியா முஸ்லீம் சொல்லுவாங்க, பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் பாகிஸ்தான்ல எவ்வளவு பெரிய சண்டை நடக்கும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ரோஹிங்கியால இருக்கட்டும், பூட்டான்ல இருக்க கிறிஸ்தவர்கள் அவங்க வந்தா இல்ல, அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்தா இல்ல. நான் கேட்கிறேன், வடை உகாண்டாவில் பிரச்சனை வந்தப்ப, வட இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்தப்ப, குஜராத்தியர்களுக்கு பிரச்சனை வந்தப்ப நாங்கள்லாம் ஏதாவது எழுத்தோமா? இந்திய அரசு கொடுத்துச்சு. இலங்கையில மலையக தமிழர்கள் வந்தார்களே, அப்ப இந்திய அரசு கொடுத்துச்சு. இந்தியாவில் யாராவது எழுத்தாங்களா? ஏதாவது சண்டை வந்துச்சா? நீங்களும் அதே சிஏஏ கொண்டு வர்றீங்க. எல்லாம் காங்கிரஸுக்கு சிஏஏ கொண்டு வந்துச்சு, எல்லா காலகட்டத்திலும் சிஏஏ வந்துச்சு. ஆனால் நீங்க கொண்டு வந்த சிஏஏ இவ்வளவு பெரிய மத கலவரத்தை உருவாக்கி, சாவு உருவாக்கி இருக்குன்னு சொன்னா, நீங்க கொண்டு வந்தது மத ரீதியாக இந்தியாவை நாம உடைப்பது, இந்த ஒண்ணு இன ரீதியாக உடைப்பது, மொழி ரீதியாக உடைப்பது, இந்த தவறை நீங்க செஞ்சிருக்கீங்க. சிஏஏ பத்தி தான் நாம சட்டம், இந்த சட்டம் வந்து இந்தியர்களுக்கான சட்டம் அல்ல, இந்தியர்கள் அல்லாதவர்கள் அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கான சட்டம். இந்தியா மதச்சார்பின் நாடு, இந்த மதச்சார்பின் அடிப்படையில் இந்தியாவில் இந்த சட்டம், இந்த சட்டம் எந்த விதத்திலும் ஒரு அச்சுறுத்தல் இல்லைன்னு ஒரு விளக்கம் தராங்க. அதற்கு மீறி எதிர்கட்சிகள் ஒரு பயத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள். நாளைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ வர்றாங்கன்னு வைங்களேன், அப்பதான் அது வந்து இந்தியர்களுக்கு அல்லாத வெளிநாட்டினருக்கான சட்டம். ஏற்கனவே 2014 முன்னாடி இங்க வந்து வசிக்கிறவங்கல்ல அப்படிங்கிறப்போ, இப்ப வந்து பிளாட்ஃபாரத்துல ஒருத்தர் குடும்பம் இருக்கு, அந்த பிளாட்ஃபாரத்துல இருக்க குடும்பத்துக்கு எந்த ஆவணம் கிடையாது. அந்த குடும்பத்தை நீங்க கூட கேக்குறீங்க, நீ எப்ப இருந்திருக்கேன்? நான் 2014 முன்னாடி இருந்து இருக்கிறேன்னு சொல்றான். சொன்னையா? அப்போ உனக்கு ஆவணத்தை காட்டின, ஆவணம் இல்லைன்றாங்க. அப்ப இந்துவா நீ இருக்கியா? ரைட், ஓகே, உனக்கு இந்த புதிய குடியுரிமை திருத்த சட்டப்படி உனக்கு குடியுரிமை கொடுத்துட்றேன். நான் முஸ்லீம், அப்போ நீ கிடையாது. நீ வந்து எங்கேயோ பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்க, இல்ல வேற ஏதோ நாட்டில் வந்திருக்க, உன் நாடு பெரும்பான்மை நாடு, அங்க போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதுதான் வந்து இஸ்லாம் சந்தேகம். அஸ்ஸாம்ல நடந்தது இங்கே நடக்கும். இப்போ இந்த சந்தேகங்கிறது ஒரு வந்துருச்சு இல்ல, இது த்ரூஅவுட் இந்தியா இந்த சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஆவணம் இல்லாத ஒரு இஸ்லாமியர் சகோதரர் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்காரு, அவர்கிட்ட எந்த ஆவணம் இல்லை, வெள்ளத்தில் அவரோட ஆவணம் பூரா போயிடுச்சு. உங்க எந்த ஒரு ஆவணத்தை நீ கேட்கறீங்க, என்கிட்ட ஆவணம் இல்லைன்றாரு. அப்போ 2014 முன்னாடி நீ இந்தியாவில் வசிச்சியா அப்படிங்கிறதுக்கு ஆவணம் இல்லையா? அப்படின்னா நீ வந்து, நீ உனக்கு வந்து இந்த புதிய குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டத்துல உனக்கு இல்ல, அது வேற, அஸ்ஸாம் வேற, இது வேற, இது கணக்கெடுப்பு மட்டும்தான் இல்ல. குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியா ஃபுல்லா உள்ளது. அதே மாதிரி என்பிஆர் என்ஆர்சி இந்தியா முழுக்க செயல்படுத்துவோம். அமித்ஷா அவர்கள் ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. நான் கேக்குறது, அது கூட இருக்கட்டும். நான் இப்ப என்ன கேக்குறேன், இது எல்லாமே ஓகேங்க, விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த சட்டத்தால எந்த பாதிப்பு இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்றீங்கல்ல, இந்த பாதிப்பு இல்லைனா கூட தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள்ல ஒரு 13 கோடி மக்கள் வந்து தெருவில் வந்து உட்கார்ந்து எங்களுக்கு பாதிக்குதுன்னு பயப்படுறாங்கல்ல, அந்த பயத்தை போக்க வேண்டியது யார்? அந்த அச்சத்தை போக்க வேண்டியது, பயத்தை உருவாக்கியது யார்? அங்கதான் தப்பு. பயத்தை உருவாக்காது யார் வேணா உருவாக்கலாம். ஒரு இந்தியா ஒரு பாகிஸ்தான்காரன் வந்து நம்ம மேல குண்டு போறேன்னு சொல்லலாம், பாகிஸ்தான்காரன் நம்ம மேல குண்டு போடுறான்னு அவன் பயமுறுத்தலாம், ஆனா காப்பாத்துவேன் நான் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்க வேண்டியது யார்? நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதமரும், நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு கொடுக்கணும். 13 கோடி பேர் வந்து நாட்டில் வெளியில தெருவில் பண்ண, இந்த போராட்டங்கள் தன்னிச்சையாக இல்ல, எதிர்கட்சிகள் தூண்டுதல் சொல்றீங்க. எதிர்கட்சியை தூண்டுதல் நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல என்ஆர்சி வேண்டாம், என்பிஆர் வேண்டாம் தீர்மானம் போடுறாங்க, ஆளுங்கட்சி போடுறாங்க, யாரு? மம்தா போடுறாங்க. இப்ப
பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் அவங்க போடுறாங்க, தெலுங்கானால டிஆர்எஸ் சந்திரசேகர ராவ் தீர்மானம், அதுக்கப்புறம் பிஜேபி இது கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏக்களே வாக்களிச்ச பீகார்ல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த எல்லா எதிர்கட்சியும் நீங்க அரசியலுக்காக பண்றீங்க, இதே தேர்தலுக்கு முன்னாடி உங்களால ஒண்ணு சேர முடிஞ்சா, மாயாவதி மம்தாவோ இல்ல மாயாவதியோ இல்ல டிஆர்எஸ்ஓ இல்ல நம்ம ஸ்டாலினோ இல்ல யாரா எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சதா? அப்போ நான் சொல்லிருக்கேன், அரசியல் ரீதியா அவங்களால ஒண்ணு சேர முடியல, ஆனா இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் அவங்கவுங்க தீர்மானம் போடுறாங்கன்னா அவங்க மக்களே அவங்க பாதுகாக்கிறாங்க. நியாயமான கேள்வி, நியாயமான விஷயங்கள். மற்ற மாநிலங்களை நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க, தமிழக முதல்வர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் உறுதி அளிக்கிறார், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படி ஒரு வாக்குறுதி தரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமே. அதையும் சொல்லிடுறேன், இப்ப வந்து 2002 கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு ஜெயலலிதாவில் கொண்டாங்க, அதை வந்து அவசர சட்டமா ராத்திரியோட ராத்திரியா கொண்டாங்க. அதுக்கப்புறம் சட்டசபையில பெரும்பான்மை இருந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றி முடிச்ச உடனே அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய இவங்களும் வந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் உடனே பெரிய போராட்டம் நடந்தது. இதே தமிழ்நாட்டில் அந்த கிறிஸ்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, போராட்டமா நடந்தது. நான் அப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு அமித்ஷா இவங்க எல்லாம் பேசுற மாதிரி அங்கே ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்க, கட்டாய மதமாற்றம் செய்கொடுத்தான் தண்டனை 4 ஆண்டுகளை தவிர அவங்களா மதமாற்றம் செய்கொடுத்து தண்டனை நீ பயப்படாதீங்க. ஆனா அந்த சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களும் அதே மாதிரி தலித் மக்களும் போராடினாங்க, எங்களை குறி வச்சு செய்றீங்க, இப்ப நான் இயற்கையா மதமாற்றம் பண்ணா கூட என்னை கட்டாய மதமாற்றம் பண்ணேன் நீ வந்து ஒரு வழக்கை போட்டு என்னை 4 வருஷம் ஜெயிலு தள மாட்டீங்க என்ன நிச்சயம், எனக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் போராடினாங்க. ஜெயலலிதா கேட்கல, 2004 தேர்தல் வந்தது, 40 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. 2005 வந்து ஜெயலலிதா அவர்களே 100 அவசர சட்டத்தை போட்டு அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் கண்டிப்பா, அதாவது இது அப்படியே இதுக்கு மக்களுடைய போராட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த போராட்டங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் மிகப்பெரிய ஆபத்தான பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள் தூண்டுகின்றது எதிர்கட்சிகளா அல்லது ஆளும் கட்சிகளா, ஆதரிப்பவர்களா அல்லது எதிர்ப்பவர்களா, இதை பத்தி நாம் இன்னும் தொடர்ந்து இதுவரை பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கின்றது, ஆதரிச்சும் போராட்டங்கள் நடந்திருக்கு, எதிர்த்தும் போராட்டங்கள் நடந்திருக்கு, இருபக்கமும் விளக்கங்களும் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது, ஆனால் வன்முறையும் நடந்திருக்கின்றது. வன்முறை யாரால் பெருமளவு நடக்கப்பட்டிருக்கு நடந்திருக்கின்றது? அதாவது நீங்க இதுல ஒரு விஷயத்தை தெளிவா புரியணும், இப்போ ஆதரித்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு விளங்குறதுக்காக ஆதரிக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாரும் அதாவது பயத்தை இப்போ இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் இங்கே வந்துருச்சு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற லெவலில் பயத்தை கொண்டு போய் தான் முதல்வர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இல்லை, எங்கே ஒட்டுமொத்த எங்கே இந்த தமிழர் ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காரு நீங்க சொல்லுங்க, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க யார் ரோட்ல நின்று போராடிக்கிட்டு நடத்தினாரு, அதோட அவர் ஓவரு, அப்புறம் கையெழுத்து வாங்கினாரு அவர் ஓவரு, காங்கிரஸ் காரவங்க அப்படியே அப்படியே பார்த்து அப்படியே பேசிட்டு அந்த மேடையில பேசிட்டு போயிட்டு போயிட்டாங்க. இப்ப யார உள்ள கொண்டு விட்டுருக்கீங்க, அடி வாங்குறதுக்கு இந்த ஆளுங்க தான் கிடைச்சவனுங்க, இவனுங்களை இறக்கி விட்டுருங்க பாங்க நல்லா தாங்குவானுங்க பரவாயில்ல அடி வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இறக்கி விட்டுருக்கீங்க. அவங்க பாவம் எல்லாருமே ரோட்ல நின்று பொன்னார்பேட்டையில இருந்து எல்லா பக்கத்துலயும் டெய்லி ஒரு பக்கம் பிரச்சனை. முதல்வர் சொல்றாரு தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, அப்படி பிரச்சனை வந்தா நான் பொறுப்புப்பா, நான் முதல்ல அனுப்பப்பான்னு சொல்ற, இதுக்கு விட இதுக்கு மேலாக உங்களுக்கு என்ன விளக்கரம் கொடுக்கணும்? அதே மாதிரி தம்பி அவர் அஸ்மதம்மன் சொல்லும் போது பேசுறாரு கரெக்டா, அதாவது இந்த இது வந்து அஸ்ஸாமுக்கு தாங்க உள்ளது, அதை ஏங்க தமிழ்நாட்டில் கொண்டாந்து சட்டத்தை உறுதிமொழி தரலாமே, எதுக்கு உறுதிமொழி தரலாம், முதல்வரே உறுதிமொழி கொடுத்திருக்காரு, அப்புறம் என்ன இருக்கு, சட்டத்தையும் ஏத்தலாங்க சொல்ல முடியாது, முதல்வர் என்னைக்கு நினைக்கிறாரோ அதை செய்வாரு. முதல்வர் தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலும் இதை எதிர்க்கிறாங்க, இந்த சட்டம் வேணான்றாங்க, பாஜகவுடன் கூட்டில் வைத்தல் உள்ளவர்களும் வேணான்றாங்க, அப்ப அவங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிதல் இல்லையா? அதாவது கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அரசு மக்கள் நலன் கருதக்கூடிய அரசு, இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரசு, எந்த காலகட்டத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க முதல்ல நிப்போம்னு சொல்லக்கூடிய முதல்வராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கையில இங்க எப்படி வந்துட முடியும், எதுக்கு வீணாக எங்கேயோ நடக்கிற கலவரத்தை இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்தினுடைய ஒப்பந்தத்தின் காரணமாக நடக்கிற ஒரு சொன்னீங்க, இங்க இருக்கவங்களையும் தூண்டி விட்டு இங்கேயும் பிரச்சனையாக்கி இங்கேயும் மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சமுதாயத்தை பயங்காட்டியே வைக்கணும், தனிமையிலே வைக்கணும் அப்படின்னு செய்யறது எந்த வகையில நியாயம்? அதாவது பயம் காட்டுறாங்க, வன்முறையை கொண்டு வராங்க எல்லாம் சொன்னீங்க. இப்ப ஹெச் ராஜா தில்லியில் நடந்தது போல இங்கும் நடக்கும்ன்றாரு, இப்ப முதல்வர் என்ன சொன்னாரு,
அமைச்சர்கள் என்ன சொன்னாரு, இதை பத்தி ஒரு கருத்து தெரிவித்தாரா? அவசியமே இல்லங்க, இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க டெல்லியில நடந்தது போல இங்க நடக்கும் எதிர்கட்சிக்கு ஒரு விஷயம் பேசினா பாஜக சார்ந்த ஒரு குரல் தராங்கன்னா அதுக்கு விளக்கம் தந்திருக்குமே. அவசியமே இல்லையே, இங்க ஆளுகின்ற அரசு உளவுத்துறையிலிருந்து எல்லாமே தெளிவாக இருக்கு. இங்க யாரும் வன்முறை இங்க தூண்ட முடியாது. நான் தமிழகத்தை பத்தி எச்ராஜா சொல்றாரு, அங்க நடப்பது போல இங்க நடக்கும் வாய்ப்பே இல்ல, யாரும் அதை செய்ய முடியாது. எச்ராஜா இல்ல, யாரும் இல்ல, யாரு சொன்னாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் தமிழகத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு புரோபகண்டாவை உருவாக்குறது, இந்த மாதிரி பயத்தை உருவாக்குறது எதிர்கட்சி இல்ல, கடக்க அவசியம் இல்ல. எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வரணும். 2021 தேர்தலுங்க, அதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை தூண்டி விடுறதுக்கு ஒரு குரூப் நாங்க இருக்கோம்னு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாருக்கும் நீங்களே இருக்கீங்க. ஏன் நீங்க எல்லாம் போய் அந்த உட்கார்ந்திருக்க மக்கள்கிட்ட போய் பேசி தெளிவா எல்லாருக்கும் இல்ல அமைச்சர்கிட்ட வந்தாங்க மக்கள்கிட்ட மரியாதை இல்ல, உங்க கூட்டணியில இருக்கவங்க உங்க பேச்சு யாரு வெற்றி கொண்ட அப்பாவி கூட்டணியில இருக்கவங்க அப்பாவி மக்கள்கிட்ட உங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் வந்து வர்றாங்க. கேளுங்க, உங்க மரியாதை இல்ல இல்ல, கூட்டணி இப்ப கூட்டணியிலே இல்லையே, நன்றி கூட இல்லாம அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செய்ய முடியும்? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இவங்க இவரு நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நான் சொல்றதும் உண்மைதான். சொன்னதுக்கு ரெண்டு விளக்கம். தலைமையக முதல்வர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணுமே வராது. சுனாமி ரெண்டு நாள்ல வரும் சொன்னா, சுனாமி வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எப்படியோ அப்படி இல்ல. எதுக்கு எதுக்கு நீங்க சொல்றீங்க? அதாவது இயற்கை இடருக்கு ரெண்டையும் கூட இணைக்கலாமா? இது என்ன உதாரணம் சொல்லலாம் சொல்றது? ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா 1948 இலங்கையில இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. நாமளும் சிரிமாவோ ஒப்பந்தத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம். அதுக்கு பின்னால அப்ப என்ன செஞ்சாங்க ஈழத்தமிழர்கள்? நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைனாங்க. 83 பின்னாலதான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரையும் அவங்கள வந்து ஒரு இரண்டாவது குடிமக்களா ஆக்கி தமிழுடைய நில அந்த மொழியினுடைய நிலைமையை மாத்திட்டாங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, முதல்ல எதுவும் வராது. சிஏஏ ஏன் வருது நான் கேட்கிறேன். அஸ்ஸாம் பத்தி சொன்னாங்க. அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சு? 40 லட்சம் மக்களை தனிமைப்படுத்தும் போது இவங்க என்ன நினைச்சாங்க? அதுல ஒரு 35 லட்சம் முஸ்லீம் இருப்பாங்க, 5 லட்சம் தான் இந்துக்கள் இருப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம் நினைச்சாங்க. ஏன் சிஏஏ வந்துச்சுன்னு சொல்ல வர்றேன். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா வெறும் 8 லட்சம் முஸ்லீம்கள், 32 லட்சம் இந்துக்களும் அதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க. ஆகா, காரணம் என்னன்னா, பொதுவா இந்துக்கள்ல சன்னியாசிகள், அதே மாதிரி நரிக்குறவர்கள், மலைவாழ் மக்கள், இப்படி பல மக்கள் இருப்பாங்க. அவங்களோட ஆதாரம் இருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம், பத்ருதீன் ஒரு கட்சி தலைவர் இங்க இருந்தாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இங்க செய்ய வேண்டியது இப்ப என்னன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லா ஆதாரங்களையும் அவர் எடுத்து கொடுத்தார். பாஸ்போர்ட் உள்ள பல விஷயங்கள் எடுத்து கொடுத்ததுனால அதுல 8 லட்சம் மக்களா இருந்தவங்க அதை 19 ஆக்கும் போது 7 ஆனாங்க. அப்ப கூட 1 லட்சம் தான் அவங்களுக்கு குறைஞ்சு, மீதி 12 லட்சம் பேர் இந்து சகோதரர்கள் ஆனாங்க. இதை ஏன் சொல்ற வரேன்னா, இதற்கு பின்னாலதான் இது நடந்துச்சு. பிரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். பிரிகாஷனை பத்தி சொல்லும் போது இவரால முடியாது. நான் கேட்கிறேன்,
இந்த சிஏஓ என்பிஆரோ என்ஆர்சியால நம்முடைய தமிழக முதல்வர் ஏதாவது முடியுமா, நாளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. பத்தி பேசலாம், ஒரே ஒரு சார், அவரால் எதுவும் முடியாது, உண்மை. அவர் சொல்றது உண்மை. ஏன் முடியாது? அவரால் எந்த, இது உள்துறை அமைச்சகம் மத்திய அமைச்சகத்துக்கு கீழே உள்ளது. இவர் எப்படி சார் நாளைக்கு வந்து இவரை நான் சேர்த்துக்கிறேன், கணபதியை சேர்த்துக்கிறேன், அல்லது சேக்தாவை சேர்த்துக்கிறேன்னு நம்முடைய முதல்வர் சொல்ல முடியுமா? ஆனால் முன்னெச்சரிக்கையா நம்ம தமிழ் மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா நம்ம தமிழக முதல்வர் பீகார் மாதிரியாவது தமிழர்களை காப்பாற்றுவதற்கு, ஒட்டுமொத்த தமிழர்களை காப்பாற்றுவதற்கு. ஒரே ஒரு கேள்விதான், அதாவது வந்து நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து தூண்டி விடுறாங்கன்னு சொல்றாங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க, நீங்க முதலமைச்சர் இஸ்லாமியர்கள் அதிகமா இல்ல தமிழ்நாட்டுல போராடுறாங்கல்ல, நீங்க வந்து அவங்க எதிர்கட்சி சொல்ற தலைவர்கள் சொல்றத பூரா நம்புறாங்க, உங்களுக்கு உலமாக்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி கொடுக்கறீங்க, ஹஜ் பயணிகளுக்கு 5 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி தரீங்க, 15 கோடி இவ்வளவும் நீங்க செய்யறீங்க, ஆனா உங்களை ஏன் நம்ப மாட்டேன்றாங்க? அப்ப அங்க அவங்களோட சந்தேகம் அவங்களோட என்னன்னா, வன்முறை தூண்டல் தான் நம்ம தலைப்புல முக்கியமான பகுதி. வன்முறை வன்முறை தூண்டப்படுதுன்றோம். இப்ப வன்முறை டெல்லியில நடந்திருக்கு, திமுக தலைவர் இங்க இருக்கிறாரு, இங்க என்ன வன்முறை நடந்துச்சு, அங்க நடந்ததுக்கு யார் பொறுப்பு? அங்க நடந்ததுக்கு காங்கிரஸ் பொறுப்பு. எப்படி சொல்றேன், நான் வந்துடுறேன் உங்கள்கிட்ட வரேன். அப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி முரளி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பொய்யானது. இன்னொரு கருத்து சொன்னாரு, 1984 போன்ற ஒரு கலவரம் நடந்துவிடக் கூடாது என்று நான் பயப்படுகிறேன். 84 கலவரம் என்ன ஞாபகம் இருக்கா? அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கலவரம், அத மாதிரி இது நடந்துடக் கூடாது. இல்ல இல்ல இல்ல, 84 கலவரம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியுங்க, என்னன்னு சொல்லுங்க. இருங்க, இந்திரா காந்தி இறந்தப்ப அந்த காங்கிரஸாரால் சீக்கியர்கள் மீது கட்டவிழ்த்து பல பேர் கொலை செய்யப்பட்ட கலவரம். ஆமாங்க, அது மாதிரி அப்படினு சொன்னாரு. அந்த மாதிரி மத்திய அரசு மாதிரி இந்த மத்திய அரசு செய்ய கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்புறம் இல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட, நான் இப்ப சொல்றேன் சார், இன்னைக்கு உங்களுக்கு மத்த டைரக்ஷன்ஸ் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிருக்காங்க. அதுல சோனியா காந்தி வராங்க, பிரியங்கா காந்தி வராங்க, இன்னைக்கு ஆர்டர். அதையும் பேசுங்க, நேத்து ஆர்டர் மட்டும் பேசிட்டு இன்னைக்கு ஆர்டர் பேசாம எடுக்காதீங்க. அதுக்கு நோட்டீஸ், அதுக்கு என்ன காரணம்? அந்த நீதிபதி அதுக்கு யாரு இருக்காங்க சார்? நான் கேக்குறேன், இப்ப இவர் என்ன சொன்னாரு சார்? ஒரே நிமிஷம், நான் வந்துறேன். இல்ல, நான் வரேன். இப்போ வன்முறை தான் டாபிக். கேள்வி, வன்முறை தான் டாபிக். வன்முறை ஏன் வருகிறது? ரஜினிகாந்த் கடுமையா சொல்றார், உள்துறை வந்து சைலண்ட் போயிடுச்சுன்னு சொல்றாரு. தயவு செய்து நீங்க பதவி விட்டுட்டு வெளியே போங்கன்றாரு. மிக கொடிய செயல் நடந்திருக்கு. யார் ரஜினிகாந்த் சொல்றாரு? கேள்வி முடியும், கேள்வி முடிச்சுட்டேன். இப்ப இந்த வன்முறை ஏன் தூண்டப்படுகிறது? சிஏஏ சட்டத்தாலா? சிஏஏ சட்டத்தின் மீது அயோக்கியத்தனமாக புனையப்பட்ட பொய் புனைவுகளாலா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கலவரங்கள் இந்த பொய் புனைவுகள் காரணமாக திணிக்கப்பட்ட பயத்தின் மூலமாக வருகிறது. யார் திணிக்கப்பட்டது? யார் திணிச்சா? காங்கிரஸ் திணிச்சது, திமுக திணிச்சது, டெல்லியில யாரு? காங்கிரஸ் திணிச்சது. கபில் சர்மா. இந்த சார், கபில் சர்மா சொல்றேன் சார், இந்த இந்த கபில் சர்மா சரி. இப்ப அந்த 400 குத்து குத்தி ஐபி ஆபீசரை கொன்னு சாக்கல விசாரணை யாரு? இந்த விஷயத்துல ஒரு பாசிட்டிவான புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணும்ன்ற ஒரு முனைப்பு தான் பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல டெல்லி கலவரத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க 1000 டேட்டா இருக்கு. பட் இப்ப அது முக்கியம் இல்ல, எனக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியம். எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னாரு? யார் பயத்தை கலப்பினாலும் பிரச்சனை இல்லை சார், அதை நீங்க வந்து தெளிவுபடுத்தணும். நாங்க தெளிவுபடுத்திட்டு தான் சார் இருக்கோம், போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சார். யார் சார் அதை அடுத்த லெவலுக்கு நீங்க தெளிவுபடுத்துறது? பீகார்ல சொல்றோம் சார். நீங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டீங்க, நான் உங்களை பாராட்டுறேன். ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டீங்க, சிஏஏல என்ன பிரச்சனைன்னு சரியான பதில் வந்ததா? இதுல சூர்யா ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இத இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்க இங்க இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு பங்காளின்றார். அது முதல்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்களா? இந்த தேசம் மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு தேசம், இந்துக்களுக்கு ஒரு தேசம் என்று கோரிக்கை முன்னெடுக்க சார். அம்பேத்கர் எழுதின புக் இருக்கு, கோரிக்கை அப்படிதான் வைக்கப்பட்டது.
கோரிக்கை அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கு. சுனாமி வராது, அதான் தப்பு. நான் சொல்றது எனக்கு நேரம் வேணும் சார், எனக்கு சில வார்த்தைகள் தேவைப்படும் சார், ப்ளீஸ் என்ன அனுமதிங்க. இந்த தேசம் பிரிக்கப்பட்டு இந்த தேசத்துல எனக்கு இந்த தேசம் வேணாம், பாகிஸ்தான் தான் வேணும்னு அங்க ஓடி போன இஸ்லாமியர்களும் ஏன் தேசம் இந்த தேசம் தான் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனும் ஒன்னா வரலாற்று பக்கம் போனா அது நம்ம நீண்ட ஆய்வுல போக வேண்டியிருக்கும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய உங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மத்திய அரசுடைய ஆட்சியின் கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை நிலையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு 40க்கு மேல உயிரிழக்கும் போது எப்படி பிரிஞ்சாங்கன்னு தெரியல சார். அவங்க சொன்ன எப்படி திரும்பி இன்னும் வரலாற்று போன வன்முறையை பத்தி பேசுவோம். வன்முறை யாரால ஏற்படுத்தி வருஷமா சக இந்து சகோதரர்கள் அவர் குறுக்கிடல, தயவுசெய்து நீங்க குறுக்கிடாதீங்க. அவர் குறுக்கிடாம கருத்துக்கிறாரு, அவர் பேசுவோம். பேசுகின்ற உண்மை மக்களை சென்றடைந்து விடும் என்ற பயத்தில் தான் பேசுறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை வேணும்னு பேசுறாங்க. நான் கேக்குறேன், இந்த தேசம் ரெண்டாக பிரியும் போது அகமதியாக்கள் தான் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்னெடுத்தாங்க. புரளியை கிளப்புவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அது ஏன் புரளின்றதுதான் கடுமையா சொல்லிச்சு. ரத்தன்லால சுட்டு கொண்டது யாரு? கபில் அவர் யாரு? என்ன பண்ணாரு? நீ தான் சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் தான் சொன்னார். இந்த அட்டகாசங்களுக்கு யாரு காரணம்? தடயவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, 400 முறை குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஐபி ஆபீசர். வன்முறை தூண்டு வகையில் கொஞ்சம் இப்போ வன்முறை தூண்டு விதமாக யார் பேசுறாங்க? ஒருத்தவங்க பண்ணாது வன்முறையே இல்லைன்னு சொல்லி அவங்களை வந்து என்ன
டெல்லியில நடந்தது சிஏ பத்தி புரளை கிளப்பி விட்டு இஸ்லாமிய சகோதரர் டெல்லியில நடந்த சார் கேள்வி கேக்குறீங்க பதில் சொல்றதுக்குள்ள அது அவசரப்படாத சார் நீங்க கலந்து போறீங்க கேள்வியை சொல்றேன் இருங்க டெல்லியில வந்து சிஏ மீது புரளை கிளப்பி விட்டு இஸ்லாமிய சகோதரர்களை தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் வன்முறை ஏற்படுத்தினார்கள் இங்கேயும் அதே செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இங்கேயும் வன்முறை வரும் சொல்றாரு இல்ல எனக்கு தப்பு இருக்கு கணபதி அமைதியான முறையில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படவே இல்ல அந்த போராட்டத்தை 3 நாட்களுக்குள் நீங்கள் கலைக்காவிட்டால் நாங்கள் கலைத்து விடுவோம்னு கபில் மிஸ்ரா என்ற பிஜேபி இப்ப தேர்தலில் போட்டிட்டு தோத்து போன ஒருவர் வெளிப்படையா பேசுறாரு அதோட வீடியோவை அதுல பக்கத்துல போலீஸ் இருக்கிற மாதிரி உள்ள வீடியோவை டெல்லி ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றாங்க அந்த நீதிபதி பார்த்துட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் கூட நீங்க போட மாட்டீங்கன்னு செக்ஷன் சொல்றாரு 153(1), 153(2) இந்த செக்ஷன் கீழே இந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச்சுக்கு நீங்க எஃப்ஐஆர் போடணும் நாளைக்கு பதில் சொல்லுங்கன்றாரு இரவோட இரவா அந்த நீதிபதி மாற்றப்படுகிறார் அது ஏற்கனவே அது நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் பேசுறேன் தேதி கொஞ்சம் போட்டாங்க நீதிபதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. ஆனா அந்த கபில் மிஸ்ரா அந்த கபில் மிஸ்ராவை மீது எஃப்ஐஆர் போடணும் நீதிபதி ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க கவுண்டர் போட்டிருக்காங்க நாங்க இப்ப அவசரப்பட்டு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு ஒருத்தர் வீடியோவே காமிச்சதுக்கு அப்புறம் கூட மத்திய அரசாங்கம் மத்திய உள்துறை அமைச்சர் சார்பாக துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் இப்போது உள்ள சூழலில் நாங்க எஃப்ஐஆர் போட முடியாதுனே சொல்லி அபிடவிட் போட்டிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் யார் வன்முறை தூண்டுறாங்கன்னு இயற்கையா பார்த்தா ஷேக் தவுத் நீங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு கருத்து பேசினாலும் டெல்லியில் நடந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வன்முறைக்கும் நீங்க வந்து ஒரு நியாயத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா அந்த வன்முறையை கண்டிக்கிறீங்களா எந்த பார்க்கீங்க சட்டம் தன் கடமையை செய்திருக்கா காவல் டெல்லியில ஏற்பட்ட வன்முறை வந்து கண்டிக்கத்தக்கது அதுல மாற்று கருத்து இல்ல அதே மாதிரி கலவரத்தை தூண்டும் போது உங்களுக்கு வன்முறை வெடிக்கத்தான் செய்யும் யாரா இருந்தாலும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ அமைதியான முறையில் ஒரு போராட்டம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது போராட்டங்கள் நடத்துவதற்கு எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது ரைட்டு போராட்டம் நடத்தலாம் அமைதியான முறையில் நீங்கள் போராட்டம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அதை போய் பாருங்கள் அதே மாதிரி போகிற போக்குவரத்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த போராட்டம் நடக்குதான்னு பாருங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இடையூறு இல்லாமல் நடக்குது போலீஸ் தான் அதையெல்லாம் எடுக்கணும் அந்த பேடிகாட்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் எடுக்கணும்ட்டாங்க பேடிகாட்லாம் எடுக்கப்பட்டது வன்முறையை யார் தூண்டா அப்படின்னு சொன்னா வன்முறையாளர்கள் வன்முறை பேச்சாளர்கள் அதை பேசும்போது வன்முறை தூண்டப்பட்டிருக்கு இப்ப நீங்க அதுல இருந்து பிஜேபி சைடும் ஆளை காமிச்சிருக்காங்க காங்கிரஸ் சைடும் ஆளை காமிச்சிருக்காங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க இவங்களையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க யாரு இல்ல இல்ல யாரு வன்முறையை தூண்டி இருந்தாலும் அவங்களை கண்டிக்கணுங்க அவங்களை கைது பண்ணணும் அதுல என்ன மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதாவது மொத்தத்துல இவங்களும் பேசியிருக்காங்கல்ல காங்கிரஸ் உங்களுக்கு சரியா இருந்தா அந்த நீதிபதி திமுக தலைவரை கடுமையாக விமர்சிக்கும் ஷேக் தாவூத் அவர்கள் கபில் மிஸ்ராவை பத்தி பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறார் திமுக வந்து தப்பு தப்பா எல்லாரும் புரியுறாங்க எங்க தலைவரோட ஒரே ஒரு கான்செப்ட் இங்க இருக்கிறவன் எல்லாம் சாதி ரீதியா பார்க்காம தமிழர்களா பாக்குறோம் அதே மாதிரி இந்திய அளவில் எல்லாரையும் இந்துக்களாக பார்க்காம இந்தியர்களாக பார்க்குறோம் இந்த உணர்வின் அடிப்படையில் யார் உடம்புலேருந்து வெளில வந்தாலும் அது ரத்தம்டாங்கிறோம் அதை தான் இவர் முட்டாளரா அப்படி சொல்லாதேங்கிறாரு அது வேற ரத்தம் இது வேற ரத்தங்கிறாரு வேணா எடப்பாடியை கிழிச்சு விட்டு தான் பார்க்கணும் இல்லை அது ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆளும் தான் சொல்லுவார் நாக்கால விட்டு கையால் விட்டுன்னு நான் என்ன ஒன்று ஒன்று கேட்குறேன் இந்த ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆட்களை எச்சி ராஜா ராஜேந்திர பாலாஜி எஸ்வி சேகர் இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குது தமிழ்நாட்டில் இதுதான் அப்படியே அமுக்கபலா உட்காந்து கலவரத்தை உண்டு பண்ணி கொடுத்து இப்ப இவர் தான் சொல்றாரு ஒரு நான் சொல்லலாம் சார் ஏன்னா நீங்க தூக்கி உள்ள போட்டுடலாம் ஒரு அமைச்சர் முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அது யாரு என்னன்னா சொல்ல முஸ்லீம் இஸ்லாமிய அமைப்பு தீவிரவாதி இவர் சொல்றாரு இஸ்லாமிய திருத்தி பேசப்படுதுன்னு சொல்றாரு அவர் சார் இங்க இவர் சொல்றாரு இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்கள் அப்புறம் இஸ்லாமிய தீவிரவாதிகள்
இது என்னையா இது எங்களுக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் ஒன்று தீவிரவாதின்னு சொல்லிவிடுங்க இல்லையா, எல்லாரும் நல்லவருங்க எல்லாரும் யோகிய அப்பாவிகள்னாலும் சொல்லுங்கள், ஏன் இந்த ரெட்டை வேஷம், நான் இந்த எடப்பாடி போடுற வேஷம் அது மத்திய அரசுக்கு ஒன்று மாநில அரசுக்கு வேற முகத்தை காட்டுற மாதிரி, நான் இப்போ தெளிவாக எங்கள் தலைவரோட ஆஸ்பெக்ட் இந்த சட்டம் திரும்பி பெறும் வரை சார் திமுக இறுதி வரையும் போராடுன்னு எங்கள் தலைவர் தெளிவாக போன கூட்டத்தில் கூட சொல்லிட்டார். இங்கே மதத்தை பார்க்காதீங்க ஜாதியை பார்க்காதீங்க எல்லாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்டு நடங்க, அதனால் எந்த பாகுபாடும் இல்லை. கலவரத்தை தூண்டுற கும்பல் இவங்க, ஆனால் நான் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக போராடுங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாருன்னு பாருங்க, ஏன்னா பாதி பேர் பாதி பேர் எச்சிராஜா இப்போ மீசையும் தடி மீசையை எடுத்துட்டா அவரே பாய் மாதிரி உட்காந்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணிடுவாரு. மக்களுடைய போராட்டங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி எந்த அளவுக்கு திசை திருப்பப்படுகிறது, இது போன்ற விஷயங்கள் அரசியலாக்கப்படுகிறது, மக்கள் மனதில் இது போன்ற தாக்கம் இருக்கிறது, இதை பற்றி நாம் முழுமையாக ஆராய்ந்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த முரசரங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.